ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோன்னா ப்ரெட் சில்லி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியான ரெசிபி தான், நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். ப்ரெட்டு வந்து நான் ஒரு ஆறு ஸ்லைஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து இது மாதிரி க்யூபாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, சோயா சாஸ், டொமேட்டோ சாஸ், கொத்தமல்லி இலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட், மிளகாத்தூள், கொஞ்சமாக கரம் மசாலாத்தூள், அவ்வளோதாங்க தேவையான பொருட்கள். இப்போ வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா காயட்டும். நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல ப்ரெட்டு, அதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப ஃப்ரை ஆகணும்னு தேவையில்லை, லைட்டாக ஃப்ரை ஆனால் போதும். இப்போ ப்ரெட்டை ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இன்னொரு கடாயை வச்சுக்கலாம், அதில் ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் கட் பண்ணி வச்சு வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை எடுத்து வச்சுக்கோங்க, போட்டுக்கோங்க. காய் வந்து கேரட், இது கொடமிளகாய் இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க, அதுவுமே நல்லாயிருக்கும். என்கிட்ட காய் இல்லை, அதனால் நான் சேர்க்கலை. காய் சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும். ஃப்ளேம் வந்து நல்லா ஹையில் வச்சு செய்யுங்க. வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு தேவையில்லை, லைட்டாக வதங்கினா போதும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்ச தக்காளி சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காய தக்காளிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. எடுத்து வச்ச மிளகாத்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா, அதை சேர்த்துக்கலாம். இதோட சாட் மசாலா இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க, அதுவுமே நல்லாயிருக்கும். இப்போ எடுத்து வச்ச சாஸ் சேர்த்துக்கலாம். சோயா சாஸ், டொமேட்டோ சாஸ், இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். இந்த மசாலா வந்து லைட்டாக கொதிக்கட்டும். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்ச ப்ரெட்டை சேர்த்துக்கலாம். ப்ரெட்டை சேர்த்து நல்லா கலரி விட்டாச்சு. லாஸ்ட்டாக கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, ப்ரெட் சில்லி ரெடியாக இருக்குது. இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். அவ்வளோதாங்க, ப்ரெட் சில்லி ரெடியாக இருக்குது. கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் என்னோடய மா ரெசிபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.